ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்பெஷல். இன்றைக்கி நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கேப்சிகம், பூண்டு, பச்சை மிளகாய், அவ்வளோதான். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில். ஆயில் ஆட் பண்ணனால பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னு தான் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்தாவில் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்வீட்கார்ன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா கரெக்டான அளவு வெந்ததும் நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட்டானதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும், அந்த டைமில் நம்ம இதெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேப்சிகம் கட் பண்ணியிருக்கு, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், கேப்சிகம் அதுக்கு மட்டும் தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாக்கு ஆல்ரெடி வேக வைக்கும் போதே ஆட் பண்ணியாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்ல ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தக்காளி வந்து நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு பரட்டி விடணும். இப்போது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கார்ன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதில் சோயா சாஸ், அப்புறம் பீஸா சாஸ், இது வந்து பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2-in-1 தான். ஸோ தேவையான அளவு சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பரட்டி விட்டுடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பரட்டி விட்டுடலாம். இப்போது பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பரட்டி விடலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கேலரி விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவும் முடிச்சிடலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவெல்லாம் ஆட் பண்ணி பரட்டி விட்டுடலாம். கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்படி ஒரு டைம் பாஸ்தா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனல் டச்சிங்காக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.